ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான். நாட்டுக்கோழியில் ஒரு ரெண்டு ரெசிபி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு மண்சட்டி ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, நல்ல சீரகம், கொஞ்சமாக கடல் பாசி. இவ்வளவும் பொரிஞ்ச பின்னாடி ஒரு 15 சின்ன வெங்காயம் வெட்டி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். பெரிய வெங்காயம் நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சும் சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும். அதனால் பெரிய வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 15 சின்ன வெங்காயம், அது வெட்டி சேர்த்துருக்கோம். இது வந்து அரை கிலோ கறிக்கான அளவு. நான் ஒரு கோழி வந்து முழுசாக வாங்கி அதில் எலும்பு பகுதியெல்லாம் குழம்பு வச்சுட்டு மீதி வந்து உப்பு கறி பண்ணியிருக்கேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழம்பு வச்சுட்டு பட்டர் நான் தான் செஞ்சுருந்தோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அது இடித்தது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் மண்சட்டி வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அதுவுமே நான்ஸ்டிக் மாதிரி நம்மளுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் வதக்கிறதுக்கு. ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒருத்தண்டை கருவேப்பிலை சேர்த்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ கோழிக்கறி, நாட்டுக்கோழிங்க இது, அது சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இது குக்கரில் வைக்க தேவையில்ல, ரொம்ப இளம் கோழி தான், அதனால் அப்படியே வெந்துடும். அதனால் நான் குக்கர் யூஸ் பண்ணல. கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். இல்லை என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூளும், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா புரட்டிட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா தூள் சேர்த்து கூட செய்யலாம், இந்த மாதிரி தனித்தனியாக பொடி சேர்க்காமல். நீங்கள் எப்படி குழம்பு வைப்பீங்களோ அது மாதிரி கூட சிக்கன் மசாலா சேர்த்து கூட செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் 1/2 டீஸ்பூன் மிளகு தூளும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் கடைசியாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசாத்தூள், இவ்வளவும் சேர்த்துட்டு அதை நல்லா மை போல் அரைச்சி சேர்த்துருக்கேன் தேங்காய் கசகசா. உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ, நான் கொஞ்சம் வாட்டரியாக தான் குழம்பு வைப்பேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாமே வெந்துருச்சு, தேங்காய் ஒரு 2 கொதி வந்தால் போதும். தேங்காய் ஊற்றிருக்கிறது மூடி வச்சு இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்தோம்னா குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு, நல்ல மணமாகவும் இருக்குது. உப்பு காரம் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம், தேவைன்னா மிளகா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி இந்த டைமில் நீங்கள் சேர்க்கக்கூடாது. தேங்காய் சேர்க்கும் போதே எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு தண்டு ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும். இது ரைஸோடையும் நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டமோடையும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி நான் எல்லாமும் நல்லாயிருக்கும். நான் பட்டர் நான் தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைன்னா செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கார்லிக் பட்டர் நான் வந்து செஞ்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது காம்பினேஷன்.
இந்த ரெசிபி வந்து நான் டீட்டெயிலாக சொல்லலை, நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் பட்டர் நானுடைய ரெசிபி. இது வந்து தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டு ஒரு பக்கம் குக் ஆனதும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வாட்டி எடுக்கணும். இப்போ வந்து உப்பு கறி வந்து லஞ்சுக்கு செஞ்சுருந்தோம், அந்த மீதி இருக்கிற சிக்கன் பீசஸில் ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனும் அந்த எண்ணெய் காஞ்சதும் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் பொரிஞ்சதும் நாலு வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த உப்பு கறியும் ரசம் சாதம் தான் வச்சுருந்தோம். ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு தண்டு சேர்த்துட்டு மரக்கரண்டி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அனலில் கொஞ்சம் காமிச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சப்போஸ் அதில் ஏதாவது பூஞ்சா அந்த மாதிரி இருந்தாக்க இதாகிடும், ஜெர்ம்ஸ் இருந்தால் வந்து அதனால் லைட்டாக அனலில் காமிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து இடித்து வச்ச சின்ன வெங்காயம் அறுத்து கூட கட் பண்ணி கூட நீங்கள் சேர்க்கலாம், நான் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 1 தக்காளி. இதுக்கு நிறைய மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்ல, சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது தக்காளி வதங்கதும் மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். இதில் வந்து மிளகாய்த்தூள் அப்புறம் மல்லித்தூள் அதெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்ல. அதே போல் கரம் மசாலா கூட சேர்க்க தேவையில்ல. 1/2 கிலோ சிக்கன் பீசஸ் வந்து சேர்த்துட்டு, இதுவும் நாட்டுக்கோழி தான், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதி குழம்பு வச்சுட்டு பாதி வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம், உப்பு கறி பண்ணியிருக்கோம். இதையும் நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க, இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிராய்லர் கோழியில் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். வரமிளகாய் காரம் மட்டும்தான் இதுக்கு தேவைன்னா கொஞ்சமாக மிளகாப்பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் மல்லிப்பொடி அதெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சீக்கிரமாக வெந்துருச்சு இந்த சிக்கன், அதனால் நான் தண்ணி அதிகமாக சேர்க்கலை, கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வேக வச்சுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு சிக்கன் வெந்துருச்சு, நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ சிக்கன் வெந்த பின்னாடி நம்ம இதை அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு மிளகு தூளும் கருவேப்பிலையும் கடைசியாக சேர்க்கணும். கொத்தமல்லி தழை கூட இதில் சேர்க்க மாட்டோம். பாருங்கள் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய நாட்டுக்கோழி உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரசம் சாதத்தோட சாம்பார் சாதம் அதோடலாம் வச்சு சாப்பிடும்போது நைட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் வச்சுருந்த சிக்கன் குழம்புக்கு தான் தோசை செஞ்சுருந்தோம். இதாங்க நம்மளுடைய சண்டே ஃபுல் டே மெனு. நீங்களும் வந்து இந்த மாதிரி நாட்டுக்கோழி வாங்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெனுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஈவினிங்கில் மேக்ஸிமம் கார்டனிங் வேலை ஏதாவது பண்ணிகிட்ருப்போம், நம்மளுடைய ஹோம் கார்டன். இந்த மரவள்ளி கிழங்கு வந்து 10 மந்த்ஸில் வந்துரும்னு சொன்னாங்க, ஆனால் எலி வந்து நோண்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 செடி இருக்குது, எவ்வளோ கிழங்கு வந்திருக்குன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி.
ஏற்கனவே வந்து நல்லா நோண்டி விட்டுருச்சு, சின்னதாக தான் வந்திருந்தது. மூணு செடியும் நோண்டி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு கிலோவுக்கு பக்கம் கிழங்கு கிடச்சிருந்தது. அந்த குச்சியை நான் மறுபடியும் கட் பண்ணி நட்டு வச்சுருக்கேன், அதை மற்ற வீடியோஸில் காட்டுறேன் நான். அவ்வளோதாங்க, இந்த வ்ளாக் நான் இதோடு முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.